சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றம். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பாக பேரவைத் தலைவர் முடிவெடுக்காததை கண்டித்து முழக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்து உங்களுடைய விவரங்கள். கண்டிப்பாக மார்சல், அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில், அதாவது ஜனநாயக ரீதியில் மரபுப்படி இருக்கை அமைக்க வேண்டும், குறிப்பாக துணைத் தலைவருக்கு 10 முறை இருக்கை அமைப்பது தொடர்பாக நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம், அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்கிற ஒரு கோரிக்கையை வைத்து பேசியிருந்தார். உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய அவை காவலர்களை வைத்து விடியார் திமுக அரசினுடைய அந்த காவலர்கள், அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று அதிமுகவுடைய பொசிஷன் அனைவரையும் வெளியேற்றி இருக்கிறார்கள். இது ஜனநாயக ரீதியில் ஒரு மரபை மீறக்கூடிய ஒரு செயலாகவே இன்றைக்கு இவர்கள் செய்திருக்கிறார்கள். உச்சக்கட்ட ஒரு அராஜகத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. இதனை கண்டித்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற வாயிலிலேயே தங்களுடைய எதிர்ப்பை கண்டனத்தை பதிவு செய்யும் விதமாக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். தொடர்ச்சியாக அதிமுகவை பழிவாங்கும் நோக்கோடே, அரசியல் காழ்ப்புணர்ச்சி நோக்கத்தோடே திமுக அரசு இது போன்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. சட்டமன்ற பேரவையினுடைய மரபுப்படி ஒவ்வொரு அந்த கட்சித் தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் இருக்கை ஒதுக்குவது ஒரு மரபு. அதனுடைய அடிப்படையிலே அதிமுகவுடைய துணைத் தலைவருக்கான இருக்கை ஒதுக்க வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவரிடம் 10க்கும் மேற்பட்ட முறை அதிமுக சார்பில் கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது, மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை அந்த மனுக்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி சார்ந்த விஷயமாகவே பார்க்க முடிகிறது. சட்டமன்றத்தில் இது போன்ற ஒரு நடவடிக்கை என்பது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய செயலில் இடியா திமுக அரசாங்கம் செய்து வருகிறது. உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது, அந்த உத்தரவு தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம் உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்களை சட்டப்பேரவை தலைவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கெல்லாம் இதுவரை பதில் இல்லை. இதனை இது பற்றி ஒரு கேள்வி எழுப்புவதற்கு இவர்கள் உண்டுகட்டாக அவை காவல்கள் வைத்து வெளியேற்றிருக்கிறார்கள். அதனை கண்டித்து சட்டமன்ற பேரவையினுடைய வாயிலேயே தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கோஷம் எழுப்பி வருகிறார்கள். விடியா திமுக அரசிற்கு கண்டன குரலை பதிவு செய்து வருகிறார்கள். இதுபோன்ற ஒரு ஜனநாயகத்தினுடைய குரலை நசுக்குவதாகவே அவை நடைபெறுகிறது என்று குற்றம் சாட்டி அந்த கோஷங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த விடியா திமுக அரசினுடைய அராஜக செயல் குறித்து விரிவாக ஊடகங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பேட்டியளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவினுடைய ஆட்சி என்பது, அதாவது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது. அங்கு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் என்பது அவர்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. இது ஒரு ஜனநாயக ரீதியான அவையாக இல்லாமல் இருக்கிறது என்பதை எல்லாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சட்டமன்ற வாயில் முன்பாகவே தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பியிருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோஷம் தொடர்பாக அங்கு தற்போது மிகப்பெரிய அளவில் ஒரு பதட்டமும் நிலவி வருகிறது. ஜனநாயக ரீதியில் தங்களை இதுபோன்று ஒரு கேள்வி எழுப்பியதற்கு குண்டுக்கட்டாக அவை காவல்களை வெளியேற்றுவது என்பது ஜனநாயகத்தினுடைய மீறல், ஜனநாயகத்துடைய குரல் வழியை நசுக்கக்கூடியது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இதுபோன்ற ஒரு அங்கீகாரத்தை வழங்காமல் நசுக்கக்கூடிய ஒரு செயலை திமுக அரசாங்கம் செய்கிறது. எதிர்காலங்களில் இதெல்லாம் கேள்விக்குள்ளாக்கப்படும், மக்கள் இதற்கெல்லாம் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்று தங்களுடைய கண்டன குரலை கோஷங்களை முன்வைத்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.